கலக்கல் டாட் காம் இந்த டாட் காமுக்கு வாழ்த்து சொல்கிறேன். இந்த படம் வந்து அருவிக்கரையில் மிகுந்த நான் தான் மெயின் காமெடி. பாரதிமோகன் வந்து சிறப்பாக நடந்த சம்பவத்தை அருவிக்கரை என்று அருவிக்கரை கேரளா பாருக்கும் தமிழ்நாட்டு பாருக்கும் நடந்த சம்பவம் அதான் அருவிக்கரை. அங்கே ஏரியாவில் இருக்குது. அந்த ஏரியாவில் உள்ள சம்பவத்தை எடுத்துருக்காரு. சின்ன படம்னு பார்க்காதீங்க, நல்ல படம் வந்து எல்லோரும் பாருங்கள். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். ஹாய், ஐ எம் நிர்மல். இந்த படத்தை டைரக்டர் வந்து பாரதி மோகன். அவர் தான் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவரே ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த படத்துடைய மியூசிக் வந்து என்னுடைய நல்ல நண்பர் மியூசிக் டைரக்டர் தஷி சார். அருமையாக இருக்குது சாங்ஸு. அப்புறம் இதில் வந்து காமெடியன்ஸ் வந்து என்னுடைய நல்ல நண்பர், நாங்கள் என்னுடைய முதல் படம் ராசாபிமான படத்தோடைய அசோசியேட் டைரக்டர் சுப்ராஜ், அவரும் இன்னொரு நண்பர் வந்து அல்வா வாசு, இவனாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் நல்லா வரும்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நல்லா சாங்ஸ் இருக்குது, நல்ல கதை இருக்குது, அது தகுந்த மாதிரி நல்லா எல்லோரும் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் வந்து பாரதி மோகன். எனக்கு கன்னியாகுமரி மாவட்டம் அருவிக்கரவரம் படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் இயக்குனர் அண்டு இதை வந்து இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. இந்த படத்தோட பாடல்கள் எல்லாம் நான் தான் எழுதியிருக்கேன். எல்லா பாடல்களும் எழுதி ஒரு பாடல் பாடியுள்ளது. இந்த படத்தில் பாடல் வந்து தென்னை மரத்தில் தென்றல் அடித்தா தென்னை மரத்துக்கு கொண்டாட்டம் பாடல் நான் வந்து பாடியிருக்கேன். இசையரசர் தசி அவர்களுக்கும் இயக்குனர் பாரதி மோகன் அவர்களுக்கும் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் கவிஞர் காமகோட்டியன் சார் அவர்களுக்கும் ராம்ஜி சார் அவர்களுக்கும் லலிதாம்மா அவர்களுக்கும் எளிமையாக நாயகன் அசோக் அவர்களுக்கும் பாண்டியன் அவர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்கு வணக்கம். அருவிக்கரையோரம் டைட்டில் ஒரு கவிதை மாதிரி இருக்குது. நம்ம ட்ரெய்லர் அந்த மாதிரி இருந்தது. பாடல்கள் அனைத்தும் பஞ்சாமிர்தம். இங்கே எல்லோரும் குறிப்பிட்டாங்க இசையரசர் தசி உள்ள பாட்டு அவர் போட்ட டியூனு. சரி, இசையோட ஆதிக்கம் அதிகம் இல்லாமல் அதே நேரத்தில் இசையின் தன்மை அதிகமாகி பாடல்கள்லாம் தெளிவாக கேட்குற அளவுக்கு இருந்தது. அதே சந்தோஷமான விஷயம். அதை ராம்சார் சொன்னார், காமோடன் சார் சொன்னாங்க. இப்போ வர பாடல்கள் காமோடன் சார் இருக்காரு, அவரை வச்சு சொல்லணும். இப்போ தமிழ் வார்த்தையெல்லாம் குறைஞ்சி போச்சு. வார்த்தை கேட்குற அளவுக்கு இசை இருக்கிறது பெரிய விஷயம். அதே வார்த்தை வந்து தமிழ் வார்த்தையாக இப்போ இருக்கிறதும் பெரிய விஷயமாக போச்சு. ஏதோ நூற்றில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இங்கிலீஷ் கலந்து இருக்கலாம், காட்சி அமைப்படி நம்ம இங்கிலீஷ் கலந்து இருக்கலாம். ஆனால் இப்போ எல்லா சங்கமே இங்கிலீஷ் கலந்து இருக்கு. அது கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. இப்போ எம்எஸ் சுசன் காலத்தில் டியூன் தன்மை இளையராஜா சார் வந்தப்போ அந்த டியூன் தன்மையை மாறலாம். அதுக்கப்புறம் ரகுமான் சார் வரும்போது அந்த டியூனோட தன்மை மாறலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் இருக்கும்போது அந்த டியூன் தன்மை மாறலாம். காலத்துக்கு ஏற்ப டியூன் தன்மை மாறலாம். ஆனால் வார்த்தை தமிழ் வார்த்தைகள் எப்பவும் அதில் அடங்கி இருக்கணும். இப்போ அது இல்லை. மேக்ஸிமம் இங்கிலீஷும் கலந்ததே இருக்கு. இப்போது காமெடி சாரே எழுதியிருக்காரு, 61 எழுதியிருப்பார், 101 தான் எழுதியிருப்பார். ஆனால் இப்போ 199 பாடல்கள் இங்கிலீஷாகவே இருக்குது. அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இதற்கு இசையமைப்பாளரும் பொறுப்பு, அந்த படத்தின் இயக்குனரும் பொறுப்பு. அவங்க கொஞ்சம் எப்படி இப்போ தமிழ் டைட்டில் வர ஆரம்பிக்குதோ அதே மாதிரி இனி பாடல்கள் தமிழே இருக்கணும்னு கேட்குற அளவுக்கு ஆயிரம் போல இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடக்கூடாது. இதுக்கு இப்போ புதிய இயக்குனர் சரி, ஏற்கனவே இருக்கு இயக்குனரும் சரி, விஷயப்படும் சரி, அவங்க பொறுப்பு ஏற்கணும். இப்போ இயக்குனர் பாரதி மோகன், அவர் பேர்லேயே பாரதி இருக்கனால பட்டில் தரப்பிச்சார். அவர்
பாடலாசிரியராக வெற்றி அடைஞ்சிட்டாரு. கண்டிப்பாக அவர் இயக்குநராகவும் கதாநாயகனாகவும் கண்டிப்பாக வெற்றி அடைவார். பாடலோட பல்லவி வந்து எல்லாருமே கேச்சிங்காக இருக்கணும்பாங்க. அந்த பாடலை எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அந்த குற்றால அறிவி சாங்கு, தென்னை மரத்தை தென்றை அடித்தால், நான் பாடும் பாடல், இப்படி ஒரு விட கேட்கும்போதே அந்த பல்லவி ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு பாடல் இருக்காரு. கண்டிப்பாக பாடலாசிரியராக மிகப்பெரிய வளம் வருவார், அதுக்கான வாழ்த்துக்கள். அப்புறம் நேட்டிவிட்டியோட ஒரு கதாநாயகன், அது கிடைக்கிறது அபூர்வம். இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு கிராமத்து நாயனாக கதை நாயகனாக உருவாகியிருக்கிறாரு. கதாநாயகனாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஒரு யதார்த்தமான கதைகளுக்கு அவர் வலு சேர்க்கணும். அப்புறம் ஹீரோயின் நிறைய பேர் இப்போ பொண்ணுங்க ஆடினாங்க, எனக்கு கன்ஃபியூஸாக போச்சு, ஏக ஊட்ட ஐட்டம் இருக்கு. ஃபஸ்ட்டு ரெண்டு ஐட்டம் பிரமாண்டம் ஐட்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் நார்மல், அப்புறம் ஒரு அப் நார்மல் இப்படி கலந்து அடிச்சிட்டாரு. அதில் ஒரு கமர்ஷியலில் ஒரு வழி பண்ணு நினைக்கிறேன், கமர்ஷியல் கிங் ஆய்வு நினைக்கிறேன். அப்புறம் ட்ரெய்லர் ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ ஒரு கதையில் ஒரு அழுத்தம் இருக்குங்கிறது தெரியுது. எனக்கு ரொம்ப 80% லவ் ஸ்டோரி இருக்குன்னு தோணுது, லவ் வித் ஆக்ஷன் இருக்குன்னு தோணுது. கண்டிப்பாக இருக்கும், லவ் வித் ஆக்ஷனால வெற்றி ஃபார்முலா தான் கரெக்டாக பிடிச்சிருக்காரு. அப்புறம் பல வருடங்கள் போராடி இந்த படத்தை இயக்கியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். போராட்டத்தை கண்டிப்பாக என்றைக்கும் வெற்றி நிச்சயம். இந்த அறிவிக்கரையோரம் படத்திற்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இதில் பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய என் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர் நண்பர்கள், பிரஸ் அண்ட் மீடியாவிலேருந்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும், இந்த விழாவில் வாழ்த்து சொல்ல வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மாலை வணக்கங்கள். மேடையில் உட்காந்துருக்கிற பெரியவங்க பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. மனசில் இருக்கிற ஐ திங்க் ராம்ஜி ஐயா மக்கள் குரல் தவிர ஒரு நடிகனாக நான் என்ன பேச போகிறேன், என்னோட குரலையும் பேசிட்டாரு, மக்களோட குரலையும் பேசிட்டாரு, மக்களோட மனசில் இருக்கிறது மனசு குரலையும் பேசிட்டாரு. ஸோ ஐ திங்க் கண்டென்ட் வைஸ் சொல்கிறதுக்கு ஒன்றுமே பெருசாக இல்லை. பட் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், தட் இந்த விழாவின் நாயகன் தஷி சார், பிகாஸ் இது இசை தட்டு விழா. தஷி சார் எனக்கு வேற ஒரு லிரிசிஸ்ட் மூலமாக அறிமுகமாயிருந்தார் சில வருடங்களுக்கு முன்பு. ஸோ என்ன பாலம் என்ன ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறப்ப அந்த பத்திரிகையை பார்க்குறப்ப முதல்ல சந்தோஷப்பட்டேன். அவருடைய இசை எஸ்பெஷலி மலையாளமில் அவர் நிறைய படங்கள் அவர் இசை கொடுத்துருக்கிறாரு. அண்ட் சவுண்ட் சம்ஹவ் அந்த சவுண்ட் ரொம்ப அந்த சென்ஸ் ஆஃப் கிளாரிட்டி சரி இல்லை, அந்த அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு அவ்வளோ கிளியராக கேட்குற ஒரு விஷயம். ஐ திங்க் ஒருத்தர் இசை அமைக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அது அதோட தெளிவான மிக்சிங் எல்லாம் பண்ணி அது ஒரு முழுமையான ஒரு இசையமைப்பாளரோட எல்லாமே தெரியுது. ரொம்ப சின்ன நான் சொல்லுறதுக்கு, பட் அது அதை ரசிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி இன்ஃபேக்ட் இதோட இன்விடேஷன் பார்க்குறப்ப முதல்ல பாலன் என்ன சொன்னார், இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கைண்ட்லி வாங்கன்னு நான் எஸ்ன்னு சொன்னேன். பத்திரிகை நேற்று தான் கையில் வந்துச்சு. பத்திரிகையை பார்த்து சில நண்பர்கள் ஃபோன் பண்ணாங்க, அசோக் வாழ்த்துக்கள், இதுக்கு போகிறீங்க நீங்கள் எதுன்னு சொன்னாங்க. பத்திரிகை டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் அண்ணா, இதை பாசிட்டிவ் சென்ஸில் சொல்கிறேன், ஒரு ஒரு கல்யாண இன்விடேஷன் மாதிரி தோணுச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அண்ட் அதில் என்ன எனக்கு பிடிச்ச விஷயம்னா, அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் பேரும், அசிஸ்டண்ட், அசோசியேட், எல்லாருமோட பேர், நடிகர்கள் பேர், எல்லாருக்குமே முழுமையாக க்ரெடிட் கொடுக்குற அந்த தன்மை வந்திருக்கு அதோட பிரிண்டிங் டயத்தில், அதுக்குன்னே மிகப்பெரிய பாராட்டுகள் சார். ஏன்னா ஐ திங்க் அட் தி எண்ட் ஆஃப் இட் அந்த டீம் எஃபர்ட் தான் இருக்குது. அண்ட் இந்த டீம் கண்டிப்பாக வெற்றி பெறணும்னு நான் அந்த ஆண்டவன்ட்டு வேண்டிக்கிறேன். ஆல்சோ இங்கே பின்னாடி இருக்கிற ஹோர்டிங்லேயும் பிடிச்ச விஷயம் என்னென்னா, மியூசிக் டிரெக்டர், லிரிசிஸ்ட், பாடல் எழுதினவர், பாடலெல்லாம் பாடினவங்க, அவங்களோட ஃபோட்டோஸோட இன்ஃபேக்ட் இங்கே இருக்குது. அது ஐ திங்க் இதுக்கு முன்னாடி எந்த ஃபங்க்ஷன்லேயும் நான் சிங்கர்ஸோட முகம் காமிக்கிற அளவுக்கு ஒரு
போஸ்டரோ ஒரு டிசைனோ நான் பார்க்கல. ஸோ எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சின்ன நல்ல ஸ்வீட் தாட் இருக்கு. என்னோடய தமிழ் அப்பப்போ கொஞ்சம் கலந்து தங்கிலீஷோட தான் வரும். ஸோ யாராச்சும் அதுக்காக கோவப்பட்டாங்கன்னா மன்னிக்க வேண்டும். பட் மனசில் இருக்கிற விஷயம் பகிர்ந்துக்க முடிஞ்சிதுன்னா நான் சந்தோஷப்படுறேன். இந்த ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். காட் பிளஸ். இந்த படம் நல்லா வெற்றி பெறணும், நல்ல தியேட்டர்ஸில் நல்ல முறையில் ரீச் ஆகணும்னு நான் வாழ்த்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.